ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி ஜோன் சோழாரம் எப்படி இருக்கீங்க நேற்று பார்த்தீங்கன்னா கமல் சாரோட எபிசோட் பயங்கரமாக போச்சு அதுலேயும் கமல் சார் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஹோஸ்ட்டு தான் ஒரு ஜட்ஜாக வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத மறந்து விக்ரமனுக்கு அப்படியே வந்துட்டு சிங் சாக் பண்ணுற மாதிரி விஷயங்களும் விக்ரமனுக்கு சார்பாக வந்துட்டு வாதாடுற ஒரு வக்கீலாகவும் நேற்று வந்து களம்பறங்கினாரு சரி இது வந்துட்டு வர வாரம் நடக்கிற விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கேன் இந்த ஆடியன்ஸோட கிளாப் எப்போது ஒரு வாட்டி அசீம்க்கு வந்துட்டு சவுண்டு கிளாப்ஸ்லாம் வரதை வந்துட்டு கமல் சார் அவர்கள் கவனித்தாரோ அன்னைக்கு ஒரு முறையும் முறைச்சிருப்பாப்ல கமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து அசீம்கிட்டே சொல்லியிருப்பார் இந்த கைத்தட்டல் நான் சொன்னால் கூட அவங்க கைத்தட்டியிருப்பாங்க அதை நீங்கள் மறந்துடக்கூடாது போன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸோட கைத்தட்டல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்யூஷுவலாக வந்து இருக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயும் கமல்ஹாசன் எப்போ திரும்பி பார்க்குறாரோ அப்போல்லாம் வந்துட்டு கைத்தட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுக்கப்புறம் கையே சில பேர் தட்டாமல் இருந்தால் கூட சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு மக்களை ஏமாத்துகிற விஷயங்கள் உள்ளே இருக்கிற கண்டசன்ஸை குழப்புற விஷயங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கடந்த ஒரு மூணு வாரங்களாக வந்து நடந்துட்டுருக்கு அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நேற்று ஒரு விஷயம் நடந்துருக்கு அதில் செமையாக வந்துட்டு நல்லாவே தெரியுது இது வந்துட்டு பக்காவாக வந்து செட் பண்ண ஆடியன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் என்னென்னா நேற்று நடந்த எபிசோட் சாட்டர்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையே வந்துட்டு ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டாங்க சரிங்களா வெள்ளிக்கிழமையே காலையிலேயே வந்துட்டு சாட்டர்டே எபிசோடும் ஈவினிங் வந்துட்டு சண்டேவோட எபிசோடும் எடுத்துட்டாங்க ஆனால் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்துட்டு மதியானத்துக்கு மேலே தான் ஒளிபரப்பு பண்ணாங்க அதே மாதிரி நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறது கிடையாது அவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒன் ஹவர் எபிசோடில் தான் அந்த ரேங்கிங் டாஸ்கில் நடந்த விஷயங்களே பார்த்தாங்க அப்படின்னு இருக்கும்போது நேற்று கமல் சார் அவர்கள் சாட்டர்டே எபிசோடில் பெரும்பாலும் அவர் எதை மையமாக வச்சு பேசினார்னா அந்த ரேங்கிங் டாஸ்கில் அசீம் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு யூஸ் பண்ண வேடும் அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு கொஞ்சம் கோபமாக பேசினார் தரக்குறைவாக பேசினார் தரமாக பேசினார் அப்படின்னு சொன்ன விஷயங்கள தான் பேசினார் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு தெரியாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எப்படி கைத்தட்டினாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றுமே புரியல இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு அதில் வந்து ஒரு கரெக்டான தீர்ப்பு கமல் சார் சொன்னார்னா அதுக்கு இங்கே வந்து மக்கள் வந்து ஆக்ரோஷமாக சூப்பர் சார் நல்ல ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னே இந்த ஆடியன்ஸ் பார்க்கவே இல்லை ஆனால் கமல் சார் பேசுகிற அந்த விஷயங்களுக்கு மட்டும் கைத்தட்டல் வரும் இது எந்த விதத்தில் உண்மையா இருக்கும் யோசிச்சு பாருங்க இதுதான் உண்மை அங்க பாத்தீங்கன்னா ஒரு சில வாரங்களாவே பாத்தீங்கன்னா அசீமுக்கு வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு கைத்தேட்டல்கள் வரதை கவனித்த அந்த பிக்பாஸ் டீமோ இல்லை கமல்ஹாசன் அவர்களோ யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இதுக்கப்புறம் வந்துட்டு மக்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும் கண்டஸ்டண்ட்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணணும் குறிப்பாக அசீமை கன்ஃபியூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த கைத்தேட்டல்கள் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்டாவே அசீமோட விஷயங்கள் வேறு மாதிரி போதும் அதே மாதிரி கிட்டே நிறைய ரீச் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை மட்டுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு ஆடியன்ஸில் செட் பண்ணி இவங்களே செட் பண்ணி இவங்க கையை தூக்கினாங்க கை திட்டுவாங்க மறைச்சி பார்த்தா கை திட்டுவாங்க திரும்பி பார்த்தா கை திட்டுவாங்க சில பேர் கையை தட்டாமல் இருந்தால் கூட சவுண்ட் வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு மட்டமாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணி இங்கே வந்துட்டு நல்ல வசமாக சிக்கியிருக்காங்க நேற்று நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவே நல்லா தெரியும் இதை கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டார் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் மதியானத்துக்கு மேலே தான் ரேங்கிங் டாஸ்க்குன்ற விஷயங்களே காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் எபிசோடும் நைட்டு தான் போட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாட்டர்டே சண்டேக்கு உண்டான எபிசோடை வந்துட்டு ஃப்ரைடேவே பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு கமல் பேசுகிற விஷயங்களுக்கு கிளாப்ஸ் சொன்னாங்க கரெக்டாக சொன்னீங்கன்னு சொன்னாங்கன்றது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல ஆ அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார் உண்மையிலேயே செம்மையாக வந்து யோசிச்சிருக்காப்புல கரெக்டாக திங்க் பண்ணியிருக்காப்புல ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் அது எப்படி ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கு அங்கே வந்து தீர்ப்புக்கு சொல்லும்போது கரெக்ட்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கையும் தட்டுவாங்களாம் ஆஹா சூப்பர்ப்பா அப்புடின்ற மாதிரி வச்சு மறக்காமல் உங்களோட கருத்தை சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிழமத வரைக்கும் பாய் நண்பர்களே